தப்பு பண்ணிடாதீங்க, தப்பு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, ஓசூருக்கு எமகா ஸ்டோர் இருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1250 கிலோமீட்டர் ஓட்டிடுச்சு. அவங்க வந்துட்டு 1000 கிலோமீட்டர்லாம் சர்வீஸ் பண்ணிடுறாங்க, பட் நம்ம வந்துட்டு ஒரு 200 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டிடுச்சு. பட் நேற்று ராத்திரி வந்ததில் கொஞ்சம் அப்படி வந்ததில் வேறு எங்கே ஷோரூம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருக்கிற ஷோரூமுக்கு காலையிலே வந்தாச்சு. பட் அவங்க வந்து டைம் 9 மணி, என்னோடய அஜென்சிக்கு வந்துடுவாங்க. இப்படி ஒர்க் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு அடுத்த பிளான் எங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு அடுத்து அவங்க சொல்கிறேன், அடுத்த ரூமில் கிளம்பவும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து 1249 கிலோமீட்டர் ஓடிட்டார். ஒரே ஒரு டேங்க் தான் ஃபுல் பண்ணி நம்ம ஊரில் வர்றதுக்கு இருந்தோம். 600 கிலோமீட்டர் வந்துருப்போம் நம்ம. இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் மாற்ற சொன்னாங்க, இப்போ 1249 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதனால் மாற்றிட்டு எங்கே போனாலும் வெளியே கிளம்பணும் அப்படிங்கிற வெயிட்டிங்கில் இருக்கேன். அப்புறம் வந்துட்டு நம்ம செயினுக்கு வந்து நேற்று 2 வாட்டி லூப் அடித்தேன், 2 வாட்டி லூப் அடிச்சுட்டு வந்திருக்கேன் அங்கேருந்து கரெக்டாக. இப்போ லைட்டாக செயின் செக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மறுபடியும் 1 வாட்டி லூப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும். ஹாய் கைஸ், நம்ம எப்படின சர்வீஸ் பண்ணாச்சு. ஃபஸ்ட் வந்த உடனே அவங்க வந்து சர்வீஸ் பண்ண லேட் ஆகும் செம்மையாடி கைஸ், பார்த்துருப்பீங்க நம்ம வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு சர்வீஸ் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லலை, மீதி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டினேன். ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. ஸோ வந்துட்டு இந்த தப்பு மட்டும் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க. என்ன ரீசன் வச்சிங்களா, இந்த பேப்பரில் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத ரீசன், நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. இந்த தப்பை கண்டிப்பாக மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் புக் எடுத்துகிட்டு போங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வண்டி எடுத்த உடனே டேரெக்டாக வந்துட்டு நான் வந்து ஓசூர் வந்துட்டேன். அதனால் வந்துட்டு எனக்கு 1200 கிலோமீட்டர் வண்டி ஓடிச்சு. 1000 கிலோமீட்டர் தான் வந்துட்டு போகணுமா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 250 கிலோமீட்டர் ஓடிட்டேன். ஸோ பிரச்சனை இல்லை, அது ஓகே. ஆனால் வந்துட்டு என்னென்னு என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த சர்வீஸ் புக் கொண்டு போகணும். நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், சர்வீஸ் புக் கொண்டு போகல, எதுவுமே கொண்டு போகல. ஸோ அதனால் ஒரு 650 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓகே, கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஆயில் வந்துட்டு கரெக்ட் டைம் மாற்றிருங்க, இல்லை அந்த கலர் கொஞ்சம் மங்களாக இருக்குது. மற்றபடி ஓகே தான், பட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆயிலுக்கு வந்து 530 ருபீஸ் போட்டிருக்காங்க, 530 ரூபா ஆயிலு. அது வந்து எத்தனை லிட்டரு அப்படிங்கிறத வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணலை, ரேட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. குவான்டிட்டி போட்டிருக்காங்க, குவான்டிட்டி 1 லிட்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்டரு 247 போட்டிருக்காங்க ஆயில் ஃபில்ட்டருக்கு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, ஜெர்ஸு பாலிஷ் 43 ரூபா, கன்சியூமேபிள் சார்ஜிங் 27. அப்புறம் வந்துட்டு மொத்தமாக ஜென்ரல் சர்வீஸுக்கு வந்துட்டு ஒரு 550 ரூபா டோட்டலாக. என் வண்டி சர்வீஸ்க்கு என்னாச்சுன்னா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1627 ரூபா ஆச்சு. இதே இது நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக 600 ரூபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வந்துட்டு 1027 ரூபா தான் உங்களுக்கு ஆயிருக்கும். அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் மறக்காமல் நான் சர்வீஸ் புக் எடுத்துகிட்டு போனிருக்கேன், நீங்கள் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு சும்மா ஒரு 600 ரூபா நஷ்டமாகும், அது எதுக்கு? ஸோ அதனால் அரௌண்ட் 5 யூசஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அரௌண்ட் 5 யூசஸ் இல்லை, எந்த ஒரு யாராக இருந்தாலுமே சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை வந்தால் நம்ம வந்துட்டு நம்மளோட பில்லு நான் உங்களுக்கு வந்து இதை வந்துட்டு அப்படியே பில்லு போடுறேன், வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வண்டி எப்படி சர்வீஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை தான் வண்டியிலேருந்து சொல்லிடுங்க, கேட்பாங்க, சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.